நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் சிறுகதை தொகுப்பான அந்திகையில் நான்காவது சிறுகதை தாம்பத்தியம். அருணா எழுந்து அவளின் உடையை மாற்றிக்கொண்டு குளியலறைக்கு சென்றிருந்தாள். குளித்து வரவும் செல்வம் எழுந்து அமர்ந்து அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தான். அருணா அதை பார்த்து பெருமூச்சு விட்டு சமையலறைக்குள் சென்றவள் அவளின் சமையல் வேலையை தொடங்கியிருந்தாள். காபி கலந்து அவன் கையில் கொடுத்துவிட்டு சமையலை தொடர அவனோ அலைபேசியில் கவனத்தை வைத்து அமர்ந்திருந்தான். நேரமாக குளித்து கிளம்பி வந்தவன் சாப்பிட அமர காலை உணவை பரிமாறி கொடுக்கவும் உண்டவன் மதிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வேலைக்கு சென்றிருந்தான். அருணாவும் காலை உணவை உண்டு பாத்திரம் கழுவி துணியை துவைத்து காயப்போட்டு வீட்டை பெருக்கி துடைத்து மாவு அரைத்து மீண்டும் குளித்து மதிய உணவை உண்டு முடித்து கணவனை அழைக்க அவனோ தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளதாக கூற அருணா பெருமூச்சு விட்டு அலைபேசியை வைத்து விட்டு அமர்ந்திருந்தாள். திருமணம் முடிந்து 14 மாதங்கள் ஆகிறது. செல்வம் எப்போதும் இப்படித்தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பது போல அவர்களின் தாம்பத்தியம் வெறும் 100 நாட்கள் தான் இனிமை சேர்த்தது. செல்வம் அவன் உலகில் சஞ்சரிக்க அதிகம் விரும்புபவன். அவன் உலகம் தனி. அதனுள் செல்ல அருணா முயன்றும் முடியவில்லை. அவனும் அதற்குள் அவளை அழைத்து கொள்ளவும் இல்லை. அலைபேசியில்தான் எப்போதும் இருப்பான். அவன் கைகளில் அடைக்கலமாக முப்பொழுதும் மட்டுமல்ல, எப்பொழுதும் அலைபேசிதான். முகநூல், இன்ஸ்டா, டெலகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், பப்ஜி என அவனுக்கு தனித்தனி நட்பு கூட்டம் அனைத்திலும் உண்டு. இதுபோக வேலை, கல்லூரி, பள்ளி நண்பர்களுக்கு என தனித்தனியாய் ஒரு வாட்ஸ்அப் குழு. தொடங்கிய பொழுது நல விசாரிப்புகள், அரட்டை, கிண்டல் என பேச்சுக்கள் நிறைய பேசி ஒரு வாரத்தில் முடங்கிவிடும் வாட்ஸ்அப் குழு அல்ல இவனுடையது. எந்நேரமும் பேச ஏதேனும் இருவர் ஏதாவது ஒரு குழுவில் இருப்பார்கள். அருணா எத்தனை சொன்னாலும் செல்வம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். செல்வம் நல்லவன்தான். இதுவரை அருணாவை கடிந்து கூட பேசியது கிடையாது, கை நீட்டியது கிடையாது, அவளை எதற்கும் எந்த குறையும் கூறியது கிடையாது, அவள் கேட்ட எதையும் வாங்கி கொடுக்காமல் விட்டது கிடையாது, அவளின் விருப்பம் எதற்கும் தடை சொன்னதும் கிடையாது, இதை செய் அதை செய் என அதிகாரம் செய்தது கிடையாது. 2 மாதம் மனைவி அவளின் தாய் விடு சென்றாலும் அவளை தேடியதும் கிடையாது. யாரிடமும் அவளை குறை சொல்வதோ கிண்டல் செய்வதோ கிடையாது. எங்கு போக வேண்டும் என்றாலும் அழைத்து செல்வான். ஏன், எதற்கு என்ற கேள்விகள் கிடையாது. நண்பர்கள் யாரையும் அவன் இல்லம் அழைத்தது கிடையாது. அவளின் நண்பர்கள் வந்தால் அவர்களோடு பேசியதும் கிடையாது. எதற்காகவும் கோபம், சிரிப்பு, விளையாட்டு, கிண்டல், கேலி என்ற உணர்வை அவளிடம் காட்டியது கிடையாது. எப்போதும் சாந்தமாக வலம் வரும் அவன் வெளியில் பார்க்க நல்ல கணவன்தான். ஆனால் அருணா அருகில் அமர்ந்து மனம் விட்டு பேசியது இல்லை. அவள் உணவு உண்டாளா இல்லையா என கேட்டது இல்லை. எதுவும் உனக்கு வேண்டுமா என்றும் கேட்டதில்லை. அவளுக்கு பிடிக்கும் என அவனாக எதையும் வாங்கி கொடுத்ததில்லை. அவளோடு வெளியே செல்ல முயற்சி செய்ததில்லை. அவளுக்கு உடல்நலக்குறைவு என்றாலும் அவன் விடுமுறை எடுத்து கவனித்ததில்லை. உடன் சிறு சிறு உதவிகள் செய்ததில்லை. ஒன்றாய் அமர்ந்து அவளுக்கும் பரிமாறி உண்டது இல்லை. படுக்கையில் கூட அவளின் தேவைகளை இவன் அறிந்தது இல்லை. முன் விளையாட்டு என்று அவளின் உணர்வுகளை தூண்டியது இல்லை.
இப்படி இல்லைகள் நிறைய அவளுக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் செல்வம் நல்லவன் என்ற காரணத்தினால் எதையும் பேசாது அமைதியாய் சென்று கொண்டிருந்தாள். தாம்பத்திய வாழ்வில் பெண்ணாய் அவள் தேடியது எல்லாம் அவனின் அரவணைப்பைத்தான். மனதில் உள்ளதை பேசி சிரிக்க, அவனுக்கு பிடித்ததை சமைத்து கொடுக்க, பொய்க்கோபம் கொண்டு சண்டை பிடிக்க, அவன் கண்ணில் அவளுக்கான காதலை பார்க்க, அவனோடு ஒன்றாய் உண்ண, அவன் கையால் ஒருவாய் உணவு வாங்கிட, ஒன்றாய் அமர்ந்து ஒரு படம் பார்க்க, அதை பற்றி பேசி சிரிக்க, அவன் தோள் சாய, இப்படி சிறு சிறு ஆசைகள் இருந்தும் எதையும் வெளியே சொல்லியது இல்லை. காரணம், அவன் நல்லவன். அதுவும் போக அவன் உலகம் அது எப்போதும் தனி. அவனின் கன்னக்குழி புன்னகையும் சரி, வாய்விட்டு சத்தமாய் சிரிக்கும் சிரிப்பும் சரி, இரண்டும் அலைபேசியை பார்த்துத்தான். கணவனின் முகபாவங்களை அமைதியாய் எதிரே அமர்ந்து ரசித்து பார்த்த மகிழ்வாள் அருணா. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை அவளிடம். தொடர்ந்து ஒரே போல நகரும் வாழ்வில் சலிப்பாக நாட்களை கடத்தி கொண்டிருந்தாள் அருணா. அன்று ஞாயிற்றுக்கிழமை. சில மளிகைப் பொருட்கள் வாங்க வேண்டும் என்று அருணா கூறவும், பப்ஜி விளையாடி கொண்டிருந்தவன் முகம் சற்று சோர்ந்து போக வாங்கி வர கிளம்பியிருந்தான். விளையாட்டு முடியும் முன் வாங்கி வர வேண்டும் என்று விரைந்து சென்றவன் கவனமெல்லாம் அலைபேசியின் மீதுதான். விளைவு, தெருமுனையில் எதிரில் வந்த வண்டியில் மோதி தோளிலும் காலிலும் என அடிபட்டு மருத்துவமனை அழைத்துச் சென்றிருந்தனர். அருணாதான் விபத்தின் காரணம் அறிந்து உடைந்து போயிருந்தாள். ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்துவிட்டு இல்லம் வந்திருந்தான். வாரம் முழுக்க மருத்துவமனையில் உறக்கம் உணவு என்று இருந்தவன் இல்லம் வந்ததும் வெறுமையாய் உணர்ந்தான். ஒரு கையில் கட்டு, இன்னொரு தோளில் அடிபட்ட வலி, அலைபேசியை எடுக்க முடியாத சோகம் அவனை இன்னும் வெறுமையடைய செய்தது. தொலைக்காட்சியில் சிறிது நேரம், தூக்கம் சிறிது நேரம் என பொழுது சென்றாலும் மீத நேரம் வெறுப்பாயிருக்க மெல்ல அருணாவை கவனிக்க ஆரம்பித்திருந்தான். காலையில் காலை கடன் முடிக்க உதவி, பல் தேய்த்துவிட்டு குளிக்க வைத்து உடைமாற்றி உணவை ஊட்டிவிட்டு தொலைக்காட்சியின் முன்னே அமர வைத்துவிட்டு வேலைகளை முடித்து மதிய உணவு கொடுத்து அவனை உறங்க வைத்து மாலை அவனை முகம் கழுவ வைத்து காபி சத்தான ஸ்நாக்ஸ் செய்து மீண்டும் தொலைக்காட்சியின் முன் அமர வைத்து இரவு உணவு செய்து அதை அவனுக்கு ஊட்டி கொடுத்து என அவனுக்காக நேரம் செலவு செய்தவள் அன்று முழுவதும் அலைபேசி எடுத்த நேரங்கள் மிக குறைவு. இரவு அறை வந்து அருணா அலைபேசி எடுத்து தங்கையோடு பேசிவிட்டு அவனுக்காக மாத்திரைகளை எடுக்க, ஏன் அருணா நீ மொபைல் பார்க்க மாட்டியா? அதில் என்னங்க இருக்கு பார்க்க? இல்லை வாட்ஸ்அப் எஃபி இப்படி எதுவும் பார்க்க மாட்டியா? அதில் பேசுகிற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃப்ரீ இல்லை. ஃபோட்டோ போட, வாழ்த்து சொல்ல, நல்லது கெட்டது தகவல் தெரிய தான் வாட்ஸ்அப். எஃபியில் நிறைய விஷயம் உண்மை இல்லை. அதில் பேசுகிற எழுதுகிற எல்லாமே அவரவர் கருத்து. அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல தான் கமெண்ட். ஒருத்தருக்குள்ள கருத்தை வச்சு அவங்கள மட்டம் தட்டவும் பொழுதுபோக்கவும் தான் வராங்க. எனக்கு யார் கருத்தும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் முகநூலில் இல்லை. சரி, அப்போ எப்படி தான் பொழுது போகும் உனக்கு? சோஷியல் லைஃப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா உனக்கு? எனக்கு குடும்பம் இருக்குது. என் புருஷன்தான் எனக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி. உங்களுக்கு எல்லாம் செய்து இந்த வீட்டை பராமரிக்கிறது தான் முதல் வேலை. அப்புறம்தான் என் சோஷியல் லைஃப். சோஷியல் லைஃப் அப்படின்னா என்ன? அடுத்தவரோட நேரம் செலவு செய்து கருத்து பகிர்ந்து விருப்பமான ஒன்று செய்யணும் இல்லையா? செல்வம் ஆம் என்று தலையசைத்து அருணா பதிலுக்கு காத்திருக்க, இந்த ஏரியாவில் உள்ள விநாயகர் கோவிலில் நானும் மெம்பர். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் யார் பிரசாதம் பண்ணணும், யார் தினம் கோவில் வாசலை கூட்டி கோலம் போடணும்னு பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்காக வியாழக்கிழமை கூட்டம் போட்டு இந்த வீதியில் உள்ள எல்லோரோடையும் பேசுவேன். முதல்ல
கோவிலுக்கு போட ஆரம்பிச்சு என் கோலம் அழகாக இருக்குன்னு இப்போது கோலம் போட கிளாஸ் எடுக்கிறேன். ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணுறேன். இப்படி இன்னும் நிறைய இருக்குது இந்த வீதியில் மட்டும். இதுதான் என் சோஷியல் லைஃப். செல்வா அவளை பார்த்து அசையாது அமர்ந்திருக்கா. அருணா அவன் அருகில் வந்து மாத்திரையை கையில் கொடுக்க முழுங்கிவிட்டு மீண்டும் அவள் முகமே பார்த்திருந்தான். என்ன ஆச்சுப்பா, ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் இன்னும் எவ்வளோ விஷயம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கேன்னு யோசிக்கிறேன் அருணா. உன் உலகமே வேறு மாதிரி இருக்குது, அதுவும் அழகாக. சத்தியமாக நீ அழகாக கோலம் போடுவேன்னு சொன்னதும் தான் யோசிக்கிறேன். உன் கோலம் பார்த்த ஞாபகமே வரல எனக்கு. அதை கூட நின்று பார்க்க நேரம் இல்லையான்னு கேள்வி வருது. அவன் சொன்னதை கேட்டு அருணா கண்கள் கலங்க செல்வா மனதில் ஏனோ சிறு வலி. பெண் அவள் அமைதியாய் உறங்குவது போல் படுத்துக்கொள்ள செல்வாவும் அவள் அருகில் சரிந்திருந்தான். அடுத்த நாள் காலையில் அருணா கோலம் போட செல்வா சத்தமின்றி வாசலில் வந்து நின்று அவளின் கோலத்தை ரசித்திருந்தான். அதன்பின் அவனின் கவனம் மனைவியின் மேல் விழுந்திருந்தது. அலைபேசியை தேவைக்கு மட்டும் என ஒதுக்கியிருந்தான். கவனம் அவள் மேல் குவியவும் இவனுள் நிறைய கேள்விகள். மனைவிக்கு கை நிறைய காசு கொடுத்திருந்தும் பூ வேண்டாம் என பூக்கார பெண்ணிடம் மறுத்திருந்தாள். அவளின் அசைவுகளை எல்லாம் படிக்க ஆரம்பித்திருந்தவனுக்கு அவனின் தவறு மெல்ல புரிய அவனே பூவிற்கும் பெண்ணை அழைத்து மல்லிகை பூ வாங்கி அவளின் கையில் தர முகமெல்லாம் புன்னகையுடன் வாங்கி கொண்டாள். செல்வாவின் உடல் நலமாக அன்று வேலைக்கு கிளம்பியவன் அவளிடம் கையசைத்து புன்னகை முகமாக வேலைக்கு கிளம்பியிருந்தான். மதியம் உணவு உண்டதும் அவளையும் அழைத்து விசாரித்திருந்தான். மாலை மனைவிக்கு பூ வாங்கி வந்தவன் அவளோடு கிளம்பி கோவிலுக்கு உடன் வர அருணாமுகத்தில் நிறைந்த மகிழ்வை இதுவரை செல்வா கண்டதே இல்லை. இரவு அருணாவை அறைக்கு கைகளில் தூக்கி வந்தவன் தன்னவளின் முன் அமர்ந்து மன்னிப்பு கூற அருணா கண்கள் கலங்க இவனோ அவளை நெஞ்சில் சாய்த்திருந்தான். இதைத்தான் இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்திருந்தேன். உங்கள் மேலே தப்பு சொல்லவே மாட்டேன், ஆனாலும் எனக்கு ஏக்கமாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இது மாறும்னு நம்பிக்கையோடு காத்திருந்தேன். இதோ மாறிடுச்சு. என் தப்பு தான், எனக்கான உன்னை கவனிக்காமல் வேற எதுல எல்லாமோ என் உலகத்தை தேடிட்டு இருந்திருக்கேன். சாரிம்மா. தீராத உரையாடல்களும் மனதின் பகிர்வுகளும் இரவெல்லாம் நடக்க வைகரை வேளையில் மனைவியை நீண்ட நாளுக்கு பின் காதலாய் தேடி அவளோடு அவனை சேர்த்திருந்தான் செல்வா. இனி எல்லாம் சுபமே. அந்திகை சிறுகதை தொகுப்பில் நான்காம் சிறுகதையான தாம்பத்தியம் நிறைவடைந்தது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.